வணக்கம். நான் குழந்தையாக இருந்தபோது அப்பாவின் சட்டையை எடுத்து போட்டு பார்த்திருக்கிறேன். அப்பாவின் ஷூவுக்குள் கால் நுழைத்து பார்த்திருக்கிறேன். அக்கா அம்மாவின் புடவையை சுற்றி கொண்டு விளையாடுவதை பார்த்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அப்படி செய்திருப்பீர்கள். நாம் குழந்தையாக இருக்கிற போது அப்பாவின் சட்டையை போட்டு பார்க்கிறோம், அம்மாவின் புடவையை கட்டி பார்க்கிறோம். ஒரு விதத்தில் சொன்னால், சிறியதாக இருக்கிற போது பெரிய விஷயங்களை பற்றி நினைக்கிறோம். ஏனோ மனிதர்கள் சிறியதாக இருக்கிற போது பெரிய விஷயங்களை பற்றி நினைத்துவிட்டு பெரிதான பிறகு சிறிய அல்ப விஷயங்களை பற்றி நினைக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறார். மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். குழந்தை மனம் இருந்தால் எப்போதும் பெரியதையே வேண்டும் எண்ணம் வரும். அதையே பாரதியார் பெரிதினும் பெரிது கேள் என்றார். குழந்தையாக இருந்தபோது பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்பட்டது போலவே வளர்ந்து ஆளான பிறகும் பெரிதினும் பெரிது கேட்கிற மனதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அது நம்மை வளர்க்கும் என்பது மட்டுமல்ல, நாம் வாழ்கிற சமூகத்திற்கு மனித குலத்திற்கு நன்மை பயக்கும் என்பதால் பெரிதினும் பெரிது கேட்பது சிறந்தது, சாலச் சிறந்தது. நன்றி.